நான் பார்ப்பனர்களுக்கு, அதாவது பிராமணர்கள் என்றே உங்களை அழைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் மெத்த படித்தவர்கள், 2000 ஆண்டுகளாக படித்தவர்கள், அதனால் கொஞ்சம் நிச்சயமாக பண்பு இருக்கும், கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் மிக நாகரிகமானவர்கள், முதலிய நாகரிகத்தை அடைந்தவர்கள். எங்கள் நாங்கள் நாகரிகமாக இருந்த மக்களை இப்படி பெரும்பாலான சூழ்ச்சியில் கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால் இப்படிலாம் ஆக்கிட்டீங்க. ஆனால் நவீன காலம் வந்து விட்டது. இவ்வளோ வருஷம் உங்களுக்கு தெரியும் கடவுள் கதைகளை சொல்ல வேண்டியது, ஏதோ ஒரு கதை சொல்ல வேண்டியது. தலை வெட்டிட்டேன், தலை கிடைக்கல, யானையை வெட்டினோம் வச்சோம், அவர் தான் இவர், அதையும் நம்பி கும்பிடுறோனும். அவன் சொல்கிற நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகுகாலம், யமகண்டம், ஜோஷியம், ஜாதகம், நடையாத்திரை, இப்படி புது புது சாமியாக அவன் உருவாக்க, எந்த நேரத்தில் உருவாக்குனாலும் அந்த சாமிக்கு ஒரு கோயில் கட்டி, பல கோயில் கட்டி இப்படியே எங்களை பழக்கப்படுத்திட்டீங்க. ஆனால் நவீன காலத்தில் நீங்கள்தான் இந்த ஒழிப்பை, சாதி ஒழிப்பை முன்னெடுக்கணும். எங்களுக்கு தெரியும் நீங்கள் மிக சூழ்ச்சி மிகுந்தவர்கள், உங்களை எதிர்த்து எங்கள் சாதி ஒழிப்பை நடத்த முடியாது. ஆனால் நீங்கள் நடத்தலாம். நீங்கள் ஏன்னா அப்படி ஒரு நவீன இந்தியாவை நீங்கள் படைக்காவிட்டால், அது படைக்கப்படும், அப்பொழுது நீங்கள் பெரும் குற்றவாளிகளாக உலகத்தின் முன் நிறுத்தப்படுவீர்கள். ஏன்னா இது நவீன காலம், எல்லாமே பழைய காலம் மாதிரி இருக்கு இல்லை. இப்போ எல்லாமே ரெக்கார்டட், எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அதனால் நீங்கள் அந்த புரட்சி, நீங்கள் அந்த வேலையை உடனே, ஏனென்றால் அப்படி ஒரு சாதி வேற்றுமையிலே நாங்கள் பணியாற்ற முடியாது. ஆனால் இப்படி ஒரு இழிவான, நீங்கள் பெண்கள் எல்லாரும் போயிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பெண்களே, உங்களை விடுவித்ததே வெள்ளக்காரன், இல்லைன்னா அம்மி அரைச்சிக்கிட்டோம், மாவு ஆட்டிக்கிட்டோம், மிளகா அரைச்சிக்கிட்டுமே வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க நீங்கள். உங்களுக்காக ஆண்டாளோ ஜீயரோ யாராவது ஒரு அம்மி கல் கூட ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துக்கிட்டுதுன்னு பாருங்கள். ஒரு மாய கண்ணாடியை கண்டுபிடிக்கிறான் ஒருத்தன். உலகத்தில் எந்த மூளைக்கு வேணுமானாலும், யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம், யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு நவீன கண்டுபிடிப்பை ஏதாவது கோயில் போப்போ, இல்லைன்னா முல்லாவோ, இல்லைன்னா ஜீயரோ, இல்லைன்னா சங்கராச்சாரியாரோ கண்டுபிடிச்சாங்களா, இல்லைன்னா ஏழுமலையான் கோயில் இருக்கிற பூஜாரியோ, இல்லைன்னா ஏழுமலையானே கூட ஒரு நாள் இதெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்துங்க, இதை கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரா? சிந்தனை, அறிவு. ஆனால் உலகத்தில் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த நவீன பொருளையும், எந்த நவீன பொருளையும், ஒரு காரு, பஸ்ஸு, கரண்ட்டு, கம்ப்யூட்டரு, ரேடியோ, மைக்கு, சினிமா, எதுவாக இருந்தாலும் இதை எதையுமே நாம் கண்டுபிடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இருந்தோம். அதனால் நாம் வெளிநாட்டினர் கொடுக்கறது தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்முடைய அறிவு அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்லணும். மிக ஒரு கீழான ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை, இப்படி ஒரு சொல்லை அவர் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கவிஞரை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஏன்னா தமிழர்களுக்கு இது புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லோரையுமே வேசி மகன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை தான் அவர் வந்து பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அதற்கு அவர்தான் முதலில் ஒட்டுமொத்த தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கும் வரை அப்புறம் கவிஞருக்கு இந்த இழுக்கு என்னுடைய உயிர் முதல் பலியாக இருக்கும் அப்படி என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். யார் சார் இந்து மதம்? நாங்கள் யார் சார்? ஏன் நெத்தியில் பொட்டு இல்லையா? நாங்கள் இந்து மதம் இல்லையா? யார் இல்லை? இங்கே எத்தனை இந்துக்கள் எல்லாம் கூடியிருக்கீங்க, எல்லாம் கிறிஸ்துவ முஸ்லீமாக கூடியிருக்கிறோம், எல்லாம் இந்துக்கள் தான். நீங்கள் இந்த எங்கள் பிள்ளை ஒருத்தன் காலமாட்டாடுக்கிறானா, உங்கள் ஓப்பனர் வந்து அந்த மாதிரி வளர்க்குறீங்களா ஒரு பிள்ளைய?
காலம் கொண்டாடுறதுக்கு. நீங்க எங்கெல்லாம் ரத்த சுந்தரமோ, எங்கெல்லாம் அடுத்தவனாக வேர்வு சுந்தரமோ உங்க வயிற்றுக்கு சேர்ந்து உழைக்கிற உழைப்பாளிகள்லாம் இந்து மதமா ஏத்துக்கல, எங்களெல்லாம் ஒதுக்கிட்டீங்க, தேவைக்கு கூப்பிடுறீங்க, தேவையில்லனா தூக்கி போட்டுருவீங்க. அப்புறம் எங்கிருந்து இருக்கு இந்து மதம்? நீங்க வாங்க சார், எல்லா போராட்டத்துக்கும் வாங்க. அன்னைக்கு காலம் வேணும்னு போராடணும், அந்த போராட்டத்துக்கு வந்தீர்களா? 20 தமிழ ஆந்திராவில் சுட்டு போசுக்குனானே வந்தீர்களா? முல்லை பெரியார் பிரச்சனைக்கு வந்தீர்களா? விவசாயிக்கு தண்ணி இல்லையானேன்னு ஆ சொல்லுங்க. நீங்கள் எதுக்குமே வர்றது கிடையாது. எதுக்கு வரீங்க? எங்கள் வீட்டை நல்ல கெட்டதுக்கு பூஜை செஞ்சுட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க, அடுத்த முறையும் கூப்பிடுங்க, நல்லா பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் அச்சனாக வாங்கி வைங்க, உங்களை போய் அச்சனை கொடுத்தோம், எவனுமே கிடையாது, என்ன வாழ்த்தியிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க, பிராணர் இல்லை, எல்லாரும் இல்லை, சில பேருக்கு அந்த உடல் எரிப்பு கையெரிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும் போல இருக்குது. நல்ல பிராமணர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, என்னை தந்தை போனதில் வாழ்த்தக்கூடிய பிராமணர்கள்லாம் எனக்கு உண்டு. எல்லாரையெல்லாம் அப்படி சொல்லலை, இந்த கருத்துக்கு கருத்து தான் சொல்கிறேன். கருத்து இப்படி சொல்ல கற்றுங்க, பகுத்தறிவாக சொல்லுங்க. வான வேடிக்கையாகவும் பூமி நட்சத்திரமாகவும் பொழி இருக்கின்ற எங்கள் அண்ணன் இருக்கிறார், சீமன் இருக்கின்ற நம்ம நட்சத்திர நாயகன் சிநேகன் இருக்கின்றார், இயக்கத்தின் எமே இருக்கின்றார்கள். இன்னொரு தருணத்திலே சந்திப்போம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், என்னை வாழ வைத்த தமிழ் மண்ணி மொழி விடைபெறுகின்றேன். நன்றி பத்திரிகை மக்களே, நம்முடைய தமிழக மக்களே. வீசப்படுகிற கலைகள் கணைகள் எல்லாமே வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீதே வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தளம், அந்த ஊடகம் இவர்களுடைய கண்ணுக்கு ஏன் புலப்படவே இல்லை என்ற ஒரு கேள்வி வரும்போதுதான், இது வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீது வீசப்பட்ட கணை அல்ல, ஒரு இனத்தின் மீது வீசப்பட்ட கணைகளாகவே தெரிகிறது. நாங்கள் அதற்காக தினமணியை நாங்கள் வந்து உங்களை திட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. தமிழாய்ந்தவர்கள் இன்றைக்கு வியாபாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஊடகங்களுக்கு மத்தியில் ஆண்டாள் தமிழை, ஆள போகிற தமிழை இந்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்த்தியதற்காக மீண்டும் மீண்டும் தினமணி நாளிதழை நாங்கள் மதிக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட இரு பெரு துருவங்களில் ஒருவரை மட்டுமே நீங்கள் தாக்குவதுடைய காரணம் இந்த ஒரு கவிஞனையோ இல்லை தனிப்பட்ட வைரமுத்து என்கின்ற மனிதனையோ இல்லை, இனத்தின் மீது தாக்கப்பட்ட தாக்குதலாகவே நிறுத்துகிறோம் நினைக்கிறோம். எனவே விமர்சனம் வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நாகரிகம் வேண்டாமா? எந்த நாகரிகம் இல்லாமல் எங்கேயோ காட்டப்பட்ட மேற்கோளை மேற்கோளாக இருக்கிறது என்று அடையாளம் காமித்ததற்காகவே, அவரு கூட சுயமாக சொல்லவில்லை, காமித்ததற்காகவே இவ்வளவு வசைகளும் இவ்வளவு அவமானங்களும் அவனுடைய வேறு வரைக்கும் நீங்கள் தோண்டி எடுத்து நாற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாய்மொழிகளால் வீசி எறிகிற அளவுக்கு அது ஒரு பெரிய தவறாக தோன்றவில்லை. இருந்தும் தமிழ் சமுதாயம் வருத்தப்பட்டுவிடக் கூடாது என்று ஒரு வருத்தத்தை தெரிவித்த பிறகும் அதன் மீது இன்னும் போர் தொடுப்பதனுடைய காரணம்தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்து கொண்டிருக்கிறது. கிறித்துவம் சொல்லுகிறது, மன்னிக்க முடியாத குற்றத்தை எவனாலும் செய்ய முடியாது என்று. செய்யக்கூடாதல்ல, செய்யவே முடியாதான். அப்ப செய்யப்படுகிற குற்றங்கள் எல்லாமே இங்கே மன்னிப்புக்கு உரியது. இஸ்லாம் சொல்லுகிறது, கீழ்ப்படியும்படி கற்றுக்கொள், நீ கட்டளையிடும்படி ஆவாய் என்கிறது. அப்போ மனிதனை மதிப்பதற்கு நீ முதல கீழ்ப்படியுங்கிறது, அந்த படிதல் என்பது மனித மகத்துவத்தின் மேன்மை. இந்துத்துவம் சொல்லுகிறது, உறக்க உச்சரிக்க வேண்டாம், உள்ளுக்குள்ளே உருகி நினை, உன் ஊழ்வினை பறந்து போகும் என்று சொல்கிறது. சத்தம் போட்டு கூட நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஐயோ நம்ம தவறு செய்துட்டோமேன்னு உள்ளுக்குள்ள உருகி நினை, உன் ஊழ்வினை பிரிந்து போகும் என்று சொல்லுகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தால் வைரமுத்து அவர்கள் வருத்தம் தெரிவித்ததுங்கிறது இந்த மூன்று மதங்களுக்கும் அல்ல, மூன்று மதத்தை சார்ந்த மனிதர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிந்த பிறகும் இன்னும் இந்த தாக்குதல் எதை நோக்கி நகர்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆரியம் திராவிடம் என்பதை இங்கே பேசி பிரிவினைவாதத்தை உண்டு பண்ண நாங்கள் வரவில்லை. ஆனாலும் நாங்களும் எப்படி இஸ்லாமியர்களை வந்து மாமா மச்சா அத்தை பாத்தி என்று பேசிக்கொள்கிறோமோ அதோ போல எங்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் கூட நிறைய உறவுகள் இருந்து கொண்டதாக, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறார்கள், நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், நல்ல தோழமைகள் இருக்கிறார்கள், நல்ல தோழிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில பேர் எடுக்கிற இந்த வினையால் மிகப்பெரிய வர்ணாபேதம் வந்து விடுவோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் பயமாகவும் இருக்கிறது. அதற்கு சமூக சிந்தனையாளர்களும் படிப்பாளிகளும் படைப்பாளிகளும் உணர்வாளர்களும் தயவு செய்து இடம் கொடுத்து விடுவார்கள். நாகரிகம் என்பது நாவில் அடங்கியிருக்கிறது,
நேற்று ஒரு காணொளி பார்க்கிறேன், எல்லாம் சிறு 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 பெண்கள், எல்லாம் சிறு 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 பெண்கள். ஆடை மாற்றக்கூட இன்னொருடைய துணை தேவைப்படுகிறது, அவ்வளவுதான் அவளுக்கு வயது. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் மேடையில் சொல்ல முடியாது. இதை வேடிக்கை இப்படியா சொல்லிக் கொடுத்தது இந்த மதம், இப்படியா வழி நடத்துகிறது இந்த மதம், இப்படியா வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது இந்த மதம். தானே மல்லாக்கப்படுத்திட்டு துப்புனா தான் மேலதான் விழுங்குறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. விமர்சனங்களை நாங்கள் ஏற்க மறுக்கவில்லை, விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் சத்யராஜ் அவர்களுக்கு நாங்கள் வந்து இதை விடைவிடாமல் புரிய வைத்து, அவரே ஒரு இதை இந்த கடவுள் மறுப்பை பெரியாரை பேச வைத்து, அப்புறம் தான் ஊடகங்களே வந்து 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் அந்த இடைவெளியை நிரப்பியவர்கள் மிகப்பெரிய வேலையை செய்தவர்கள் நமது தலைவர் சீமான் அவர்கள். அவரை விட நீங்க யாரும் பரப்பியிருக்க முடியாது. ஆனால் அவரும் நமக்கு பகுத்தறிவை பரப்ப வேண்டும். அவர் வந்து திராவிட இயக்கத்தை அவர் எதிர்க்கிறார், உண்மைதான், நானும் எதிர்க்கிறேன். திராவிட அரசியல் இயக்கங்களை, திராவிடம் என்ற ஒரு வியாபார சொல்லை, மிக உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சொல்லை, அந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்களால் ஊட்டப்பட்ட ஒரு சொல்லை திருடி இந்த இவர்கள் எந்த இவர்களுக்கு கருத்தே தெரியல, தெரிஞ்சிருந்தா அந்த நாடு இப்படி இருந்திருக்காது. ஆக அந்த சொல்லை சொல்லி நம்மை 50 ஆண்டுகளாக பின்தங்கி வைத்து விட்டவர்கள் திராவிட இயக்க அரசியல்வாதிகள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால் தோழர்களே, நமக்கு நாம 1967 நாம நல்லா சிந்திக்கணும். திமுக அவர்கள், நான் ஒரு நாத்திகர்களாக தான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர்கள். ஆனால் மக்கள் வந்து எப்படி வேணுமா இருக்கலாம், பழக்க தோஷமா இருக்கலாம், ஆனால் அவர்கள் விழிப்பானவர்கள். அதனால் அவர்களுக்கு எந்த கொள்கையை நாம் வழி நடத்துகிறோம் அப்படின்றது சொன்னால், அவர்களுக்கு மாற்றாக இருந்தால் கூட அவர்களை மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் அருமையாக சொன்னீர்கள், முருகன் என் முப்பாட்டன் என்று. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த மக்களிடம்தான் நான் வந்து அரசியல் செய்யணும். இப்ப இந்த மக்களுக்கு எது தேவை அதற்குள்ளே நான் போயினா, அதனால் அது வார்த்தையை கூட சரியாக பயன்படுத்துகிறார் எனது முப்பாட்டன் முருகன் என்று. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்துங்கள். நமக்கு பகுத்தறிவும், பகுத்தறிவு என்பது வந்து எனக்கு வந்து கடவுள் இப்படிலாம் இருக்க மாட்டாரு, மதத்தால் நீங்கள் வந்து இப்படிலாம் இழிவாக்கப்பட்டிருக்கிறீங்க, இதற்கெல்லாம் ஒரு தலைவனோ அதற்கெல்லாம் நம்மளே சிந்திச்சா அவர் சொல்லியிருக்கிறார். யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டில் நமக்காக நம்ம மண்ணில் வாழ்ந்து நம்ம மக்களுக்காக உரிமை, எவ்வளோ உரிமைகளை மீட்டு கொடுத்த ஒரு தந்தை பெரியார் அவர்கள், அவர் சொன்ன மாதிரியே இல்லை. மனிதன் சிந்தித்தால் மதம் நம்மளை மடையனாக்கி இருக்குது. தந்தை பெரியார்களுடைய இறுதி பேருரையே, இறுதி போராட்டமே இதுதான். ஐயோ உங்களை சூத்திரர்களா, இன்னும் வந்து தெவிடியா மகன்களாவே உங்களை விட்டுட்டு நான் போறேன், உங்களை யாருமே மீட்க வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லுகிறார். அதனால தமிழர்களை நாங்கள் பெருந்தலைவனாக உங்களை அறிவித்திருக்கிறோம். நீங்கள் தமிழர்களை இந்த இழிநிலையிலிருந்து, நாங்கள் தெவிடியா மகன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை கை நீட்டி யார் வேண்டுமானாலும் அப்படி சொல்லக்கூடிய நிலைமை இந்த நவீன காலத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிற கவிஞருக்கே ஏற்படுகிறது என்றால் எங்கள் நிலையெல்லாம் வேறு. அதனால் இந்த மகத்தான போராட்டத்தை நீங்கள், எங்கள் இழிநிலையை நீங்கள் மீட்டு தருவீர்கள். இதை செய்திருக்க வேண்டிய திராவிட இயக்கங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் அரசியல் இயக்கங்கள் இருந்து விட்டது. ஆனால் அந்த வெற்றியை, அந்த விடுதலையை நீங்கள் வாங்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். என் அண்ணன் வேலு பிரபாகரன் எடுக்கும்போது எப்பவுமே சமூக பற்று, இந்த மானுடத்தின் மீது இருக்கிற பிரியம் தான் வெளிப்படும். அதான் சொன்ன பாருங்க, புரட்சி செய்வோம் புரட்டி போடுவோம்னு, கட்டாயம் செய்வோம். புரட்சி என்பது ஒன்று கவனிங்க, புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம், தலையில் மாற்றம். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்காது, இதுதான் புரட்சி. புரட்சி என்பது பெரும் பாறையை சிறிய நெம்புகோளால் புரட்டி போடுகிற முயற்சி, அது பேர் தான் புரட்சி. பகத்சிங் சொல்றான்ல, புரட்சி என்பது என்ன சொல்றான், வன்முறையின் மீது கொண்ட காதல் இல்லை, ரத்தம் சிந்துகிற போர்க்களம் தான் புரட்சின்னு இல்லை, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதெல்லாம் புரட்சி. பிறகு எதுதான்டா புரட்சி,
வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்று முழுதாக மாற்றி படைப்பதுதான் புரட்சிங்கிறது. எங்க இந்த புரட்சி புரட்சிங்கிறீல, அது எப்போ தாங்க வரும்? லெலின்ட்ட கேட்குறாங்க. இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகுதோ அப்பொழுது மக்கள் தாங்களாக புரட்சி செய்வார்கள் என்று. அப்படிப்பட்ட புரட்சிக்கு தமிழர் தாயகம் தயாராகி கொண்டிருக்குது. அதில் பல புரட்சியாளர்கள் விதைகளாக தூவிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் என்னுடைய தகப்பன் பாரதிராஜா அவர்கள், என்னுடைய அண்ணன் வேலு பிரபாகரன் அவர்கள், தன் எழுத்து பாக்களின் மூலம் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் தம்பி சினேகன் போன்றவர்கள். கருத்தியல் புரட்சி இந்த நிலத்தில் உருவாகி கொண்டு வருகிறது. நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது என்று மு. வரதராசனார் சொல்றார். அப்படி நல்ல கருத்துக்களை விதைப்போம். எல்லா சேவையும் வேண்டியதுதான், ஆனால் ஆகச்சிறந்த சேவை நல்ல அரசியலை உருவாக்குவது, அதன் மூலம் நல்ல அரசை அமையச் செய்வது. இதுதான் ஒவ்வொருத்தனுடைய வாழ்நாள் கடமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் என் அண்ணன் கடவுள் இரண்டும் எடுப்பது போல புரட்சிக்காரன் இரண்டும் எடுக்க வேண்டும். அதில் என் போன்றவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த படத்து மேல எனக்கு அவ்வளவு பெரிய காதல். அது என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய சேகுவேரா போல நடிச்சிருப்பார். அந்த உழைக்கும் மக்களை கற்பித்து, அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறார். நாங்கள் கற்பி ஒன்று சேர் அதுவே புரட்சியாக மாறிடும் என்கிறோம். அந்த அடிப்படையில் மக்களுக்கு கற்பிக்கணும். இங்கே வந்து ரஜினிகாந்த் எதுக்குன்னு கேட்டால், அது மக்கள் தானே முடிவு செய்யணும். இவன் சொல்கிறது என்னை மடக்கிறான், அது மக்கள் தான் முடிவு செய்யணும். ஏண்டா இந்த ஆட்சியெல்லாம் சரியில்லைங்கிற, அதை மக்கள் தானா முடிவு செஞ்சான், மக்கள் தானே முடிவு செஞ்சான். இது எப்படிப்பட்ட செயல்? என்ன என் மக்களுக்கு கொடுத்துருக்க? வறுமை, ஏழ்மை, அறியாமை, மறதியை தவிர என் மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? முழுமையான கல்வி அறிவு, அரசியல் என்ன என்பது கற்பிதம், வாக்கு எவ்வளவு மதிப்பு மிக்க உரிமை என்கிற புரிதல், எது கொடுக்கப்பட்டிருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்புறம் மக்கள்கிட்ட விட்டு, மக்கள்கிட்ட விட்டுன்னா பேருந்த கொண்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு போயிருவியா? அங்க எதுக்கு ஓட்டுநர் நடத்துனர் போடுற? எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? ஒரு மெய்ப்பெண் தேவைப்படுது, ஒரு தலைவன் தேவைப்படுது. வரலாற்றில் எல்லா இனங்களும் ஒருவன் வழிகாட்டுதல் நடந்தே வென்றிருக்குது. அப்படித்தான். அந்த அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்கள்ட்ட சொல்லுவேன், தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை தருகிற உப்பாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியைப் போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் தேடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்கான ஒரு புரட்சிகர விதையை இந்த கடவுள் என்கிற படம் விதைக்கும். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்கிறார்கள். அப்படி இந்த புரட்சி தீயை பொருத்தி போட்ட தீக்குச்சிகள் பல ஆயிரம். அதில் ஒன்று தம்பி அப்துல் ரவுப், தம்பி முத்துக்குமார், தங்கை செங்கொடி, என் தம்பி விக்னேஷ் போன்றவர்கள் எண்ணற்றவர்கள் புரட்சி தீகளாக விழுந்தார்கள். அந்த தீக்குச்சியில் ஒன்றாக இந்த கடவுள் படமும் அதன் கருத்தும் இருக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அண்ணன் வேலு பிரபாகரன் போன்ற ஒரு புரட்சிகர மாற்று சிந்தனையாளர்களோடு நாமும் உறவு கொண்டு அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற வாய்ப்பு என்பது வரலாற்றில் பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். இந்த படத்தையோடு நான் சொல்லுவது, அண்ணா நீங்கள் சீக்கிரம் புரட்சிக்காரன் இரண்டாவதையும் தயாரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும். தயாரிப்பாளர் பற்றி கவலைப்படாதீங்க, அது நம்ம அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை போல ஒரு தமிழர் கிடைப்பது ரொம்ப அரிது. அவர் சொல்லும்போது எடப்பாடினாரு, அந்த எடப்பாடி இல்லை, இது நம்ம எடப்பாடி. அவருக்கு இருக்கிற தமிழ் உணர்வில் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயரை சூட்டி செல்வராஜ் என்கிற அவர் பெயரை என் அண்ணன் சுப தமிழ்ச்செல்வன் மரணத்திற்கு பிறகு அவரோட பெயரில் இருந்த பற்றில தமிழ்ச்செல்வன் என்று தன் பெயரை வைத்து கொண்டு இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தமிழர். அவர்களெல்லாம் இந்த விழாவில் பங்கேற்றது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Aisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.